அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹுமாம் குட்டி ஃபுட்ஸ். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி. இன்றைக்கி நாம் ஃபிஷ் பிரியாணி செய்ய போகிறோம். இதுக்கு நான் 1 kg உள்ள ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா 1 teaspoon மிளகாய் தூள், அடுத்ததாக இந்த மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா 1 tablespoon தயிர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தயிருக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒன் சைடு ஊற வச்சிடலாம். அடுத்ததாக நான் வந்து 1/2 kg பாஸ்மதி அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக ரம்பளை, அப்புறம் அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு அதோடய ஸ்மெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரிசியை கரெக்டாக பதம் பார்த்து வடித்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மீன் எல்லாத்தையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எல்லா மீனையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌனில் இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெலாம் நறுக்கிடலாம். நான் இன்றைக்கி 1/2 kg பாஸ்மதி அரிசிக்கு 4 வெங்காயம், 4 தக்காளி எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு எப்போவுமே ஈவனாக தான் எடுக்கணும். வெங்காயம் எத்தனை எடுக்கிறீங்களோ அதே அளவு தக்காளி எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா 6 பச்சை மிளகாவை கீறி வச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு 1 கடாயில் நம்ம மீன் பொரித்த எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே 2 tablespoon அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் 1 பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா முருக விடணும். எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு நம்ம பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சிக்கனை செய்ய போகும்போதும் மட்டனை செய்ய போகும்போதும் வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதங்க விட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இதில் 2 tablespoon அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா முருவட்டும். அடுத்ததாக இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் இந்த எண்ணெயில் வதங்க போகும்போது நம்மளுக்கு அந்த காரமே இல்லாமல் போயிடும், அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இதில் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இது கூடவே நீங்கள் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க, அதுவும் நம்மளுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அரிசி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வடிச்சிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்கானே 2 நிமிஷம் மூடிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கியிருக்கணும். அடுத்ததாக அதில் 2 tablespoon அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 tablespoon அளவு மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கிரேவி ஆனதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு 1 கொதி வரட்டும்.
கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த மீன் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மீனை வந்து இந்த கிரேவிக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலாவெல்லாம் இந்த மீனில் வந்து ஏறணும். அதுக்கப்புறமா நம்ம மீனெல்லாம் வெளியே எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம மீன் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரைஸு சேர்த்துட்டு அதுக்கு மேலே கிரேவி, அதுக்கு மேலே ரைஸு, அதுக்கு மேலே கிரேவி, இந்த மாதிரி நம்ம லேயர் லேயராக வச்சுக்க போகிறோம். எல்லா பக்கட்டும் இந்த மசாலா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ரைஸு. மறுபடியும் கிரேவி. அதுக்கு மேலே ரைஸு. இந்த மாதிரி 3 லேயராக பிரித்து பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக இதுக்கு மேலே கொஞ்சம் மசாலா வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீன் எல்லாத்தையும் சுற்றி வச்சிடலாம். இப்போது இதுக்கு மேலே நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு தம் போட போகிறோம். இதுக்கு தோசைக்கல்லாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பாத்திரம் வச்சிடலாம். பாத்திரத்துக்கு மேலே ஒரு வெயிட்டான ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் மாதிரி தம் போட்டதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மீன் எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ரைஸை மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பிரியாணி அப்படின்னாலே சிக்கன் மட்டன் தான் செஞ்சு பார்த்துருப்போம். ஃபிஷ்ஷில் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.